தமிழை போற்றி அவனை நிறுத்த சொல்லுங்கடா அங்கே பாருங்க நிறுத்த சொல்லுங்கடா எங்கடா இருந்து வராங்க குடியாரையும் சொல்றான்டா அவனை நிறுத்த சொல்லுங்கடா வந்து விடே பகடா பக்கடா சொல்கிறா அவனை நிறுத்த சொல்கிறா இப்படி தேங்க வந்து அமைச்சர் கொதிச்சு போயிருக்காரு எதுக்குன்னு பார்த்தா குடியாருன்னு எல்லாம் காலையில ஏழு மணிக்கு விடுஞ்சது விடிய விடியம்ல பல்லு வளர்க்குறான வளர்க்கலையோ சரக்க போறவன குடியாரையும் சொல்றீங்க அதை எப்படி நீ குடியாரையும் சொல்லலாம் அப்படின்னு அமைச்சர் கொதிச்சுட்டாரு அப்படி அவ அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவன் வந்து யார் வந்து சாயந்தரம் குடிக்கிறவனை வந்து எதுனாவனா திட்டுங்க கேவலமாக பேசுங்க குடியார பயில குடியார எப்படினா எப்படின்னாவே சொல்லுங்கள் வந்து மடக்கு அப்படின்னு கூட சொல்லு சொல்லுங்கள் ஆனால் காலைல குடிக்கிறன்னு சொல்லாதீங்க ஏன் அப்படி எதுக்கு சொல்கிறா சொல்லாதீங்கன்னு சொல்கிறான்னு பார்த்தா காலைல வந்து சாக்கடை அடைப்பு எடுக்கிறவங்க இந்த மலைக்குழியில் இறங்குறவங்க கூலி விலவாக்குறவங்கெல்லாம் வந்து அவங்க காலைல குடித்தாதே இது பண்ண முடியுமா நல்ல நொட்டாக இருக்கா காலையில் வந்து ஒரு சாக்கடை ஆள்றவர் தூய்மைப் பலியாளர் அவருக்கு வந்து எந்த ஒரு கருவியை கூடு ஒரு மிஷினை வாங்கி கூடு அந்த மாதிரி வேலைவாறு வெளிநாட்டிலலாம் எப்படி வேலை பார்க்குறாங்க தூய்மைப் அந்த மாதிரி விளவாறு எல்லா ஜாதிக்காரனை வேலை பார்க்க வை அதை விட்டு போட்டு அவங்க சரக்கு போடுறோம்னு சொன்னீங்கன்னா இது எந்த விதத்தில் எங்கே நியாயம் சரி சரக்கு வட சும்மாவாக இருக்குது சரக்கு வடை அதை விட கேவலமாக இருக்கே அதுக்கு என்ன செய்யறது நீங்கள் அவ்வளவு அவ்வளவு நீங்கள் நல்ல ஓரம் அவங்க மேலே அக்கறை உள்ளோர யோசித்தீங்கன்னா ஆர்மியில் கொடுக்குறாங்களே சரக்கு ஒரு கோட்ரு முப்பது ரூபாய்க்கு பாண்டிச்சேரியில் கொடுக்குற இல கோட்ரு பதினேழு ரூபாய்க்கு அந்த மாதிரி கொடுங்க அதை விட்டு போட்டு சரக்கு ரேட்டை குறைக்க மாட்டாருக்கலாம் வந்து சரக்கு வந்து நூற்றி தூய்மை பணியாளர் எல்லாம் கஷ்டப்படுறாருப்பா கொத்தனார் வேலை வேலைக்கு பிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறேன்ப்பா அவனு அவனுக்காக காலையில் ஏழு மணிக்கு ச கடையை திறக்கணும்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு விலையை போகிற இல்லை என்ன ப இருக்க டைமே போதுங்க மதுக்கடையை மூடுவாங்கன்னு பார்த்தா காலையில் உடியமுன்னா கடையை திறக்கிறார்களா அதுக்கு வந்து அவர்கள் குடியாறின் வேற சொல்லக்கூடாதா குடும்பத்தில் இருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நீங்க வந்து வசதியா இருக்கீங்க கந்துவட்டிக்கு என்னைக்கா நின்று இருக்கீங்களா கந்துவட்டிக்காரே உங்க வீட்டு முன்னாடி நின்றுருக்காங்களா அமைச்சர் உங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க என்னைக்கா குழு குழுன்னு சொல்லி குழுவில் அங்கே ஐநூறு அங்கே ஐநூறு வாங்கிட்டு எந்த குழுக்காரையும் வந்து காசு கேப்பையானு என்னைக்கா அது நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களா ஒளிஞ்சிருக்கீங்களா பீரோ பின்னாடி இல்லை வந்து வந்து டீ வண்டிக்கு டிவி கட்ட முடியாமல் பயந்துருக்கீங்களா அந்த தெரு இந்த வழி போடுறதுக்கு பதிலாக மெயின் பஜார் வழி போனோம்னா வந்து கந்துவட்டிக்கார எடுப்பானே டீ வெட்ட வண்டி எடுப்பானேன்னு சொல்லி எங்கிட்ட வேற ஏரியா போயிருக்கீங்களா என் தெருவில்லாம் சரத்குமார் அண்ணே இருக்காரு அந்த அன்னை பைக்கை டீ ஒட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுமா ஒரு கூலிப்பு பாக்கெட் வாங்குற கூட கூலிப்பாக போடுவாப்ல அவர் கூலிப்பு கூலிப்புலாம் அந்த எல்லாம் விட்டு தொழிலே வேணாம் டீ ஓட்ட முடியலையே அப்படின்னு அவர் கால்லாம் புண்ணாகி போச்சு மன அப்படிலாம் ஆயிருக்கு அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது நீங்களாம் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா நீங்கள் ஏசி கேரல போகிறவங்க உங்களுக்கு எப்படிங்க சாமானியனோட வேதனை உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்குறியா அதை அவங்களால தடுக்க முடியல ஒவ்வொரு ஓயின் ஷாப்லேயும் சண்டையும் சச்சரவுவா இருக்குது அதை நிப்பாட்ட முடியல பார்த்தா வந்து குடி இன்னும் குடிக்க வைப்பீங்க அவன் வந்து இவ வந்து காடு ஒர்க் பண்ணுறவன் கடின உழைப்பாளி அவங்களுக்கு வந்து குடிக்காமல் வேலை செஞ்சாச்சு நல்லா செய்ய முடியுங்க அது ஒரு மன பிராந்தி அது ஒரு ரம்மு அதை எப்படி சொல்ல வந்து அவன் வந்து வேலை பார்க்க முடிங்கிறது ஒரு நான் ஒரு பொய்யுங்க பொய்யான நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்றேன் சாமியை சாமிய திமுக காரங்க எல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்ற நீங்க குடிச்சாத்தே வேலைவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை தானே இது அறிவியல் உண்மையா உண்மையாது எந்த அடிப்படையில் அது வந்து மூளை வளர்ச்சியை தூண்டுதா இல்லை வந்து உடலுக்கு எனர்ஜியை கொடுக்குதா கலோரியை கொடுக்குதா சக்தியை கொடுக்குதா நிரூபிக்க முடியுமா திமுக யாராவது ஒரு ஆளு சரக்கு போட்டனால்தான் அவனால் வேலைவாக்க முடிஞ்சு நிரூபிக்க முடியுமா அறிவியல் பூர்வமாக உண்மையா இது என்ன மூட நம்பிக்கையா இருக்கு இதே எங்க உலகத்துல மிகப்பெரிய மூடநம்பிக்கையா அதை நிறுத்துங்க தயவுசெய்து எடுத்து இவர் இப்படித்தையும் பேசுவார் இவங்களுக்கு பாட்டில் பத்து ரூபா வரணும் அஞ்சு ரூபா ஆனால் இதே வேலை கவர்மெண்ட் கேட்டால் வந்து கவர்மெண்ட்டு இப்படி வருமானத்தில் ஒன்றும் கவர்மெண்ட் நாங்கள் நடத்த விரும்பலை அப்போ மூடிட்டு போ அப்படின்னா உங்களை சொல்கிறேன் டாஸ்மாக சொல்கிறேன் மூடிட்டு போங்க அதை விட்டு போட்டு அடுத்து இன்னொன்று அமலாக்கத்துறை வந்து பத்து ரூபா பாலாஜியை இது பண்ணிட்டு இப்போ வந்து அமைச்சர் பொன்மொழி பக்கம் வந்துட்டுக்காருக்கு ஏற்கனவே என்ன சொல்கிறாரு அமித்ஷாவுக்கு லைட்டநாள்தான் அமலாக்கத்துறை வந்துச்சுன்னு சொன்னார் இப்போ ஆளுநரை போயா அப்படின்னு பொன்முடி சொன்னார் அப்படிப்பட்ட டான் வீட்டில் நீ வந்து சோதனை நடத்துகிற அதே ரைட்டு ஆனால் அமலாக்கத்துறை இவ்வளோ அப்பாவியாக இருக்கீங்களே என்னங்க வந்து மூணு பீரவான் அந்த மூணு பீரவை துறக்க முடியலையா உடனே வந்து சாவி வந்து கா காணா போச்சுன்னு பொன்முடி டீம் சொல்லியிருக்காங்க உடனே சாவியை காணாமா அப்படின்ட்டு சா பழைய சாவி போட்டு துறப்பாங்களா பூடி சாவி பூடு சாவின்னு அவரை கூப்பிட்டு வந்து இது பண்ணுறாங்க அவரால் துறக்க முடியலை நீங்களே படித்ததே அமலாக்கத்துறைக்கும் வந்தீங்களா என்ன இப்படி இருந்தீங்கன்னு நீங்கள்லாம் இப்படி ஊழலில் கண்டுபிடிப்பீங்க ஒரு இரநூறுவா போதுங்க கண்டுபிடிக்க நீங்கள் வந்து நேராக வந்து அமலாபத்துறை வீட்டில்தான் இருக்கு ஐயா வீட்டிலதே இருக்கீங்க திமுக வேட்டி நூறு வேட்டி இருக்கும் ஒரு 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 அதிகாரிகிட்ட வந்து திமுக வேட்டியை எடுத்துகிட்டு பொன்முடியா சட்டை வல்ல சட்டையை போட்டு திமுக வேட்டியை கட்டிவிட்டு பாக்கெட்டில் வந்து ஸ்டா ஏகப்பட்ட ஸ்டாலின் படம் வச்சுருப்பாரு அதை ஒன்று பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு இரநூறுவா போதும் பக்கத்துல போய் ஒரு திமுக ஊப்பிட்ட இந்த இரநூறுவான்னு கொடுத்தா அவன் திறந்து போறியா திமுக போட தெரியாத கல்லாச்சாவி என்னங்க தீமுக இல்லை உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வராமையே திறந்து விட்ருவியாங்க வீட்டுக்குள்ளே வராமையே பீரோவை திறந்துருப்பாருங்க அதை விட்டு போட்டு போட்டு சாய் திறக்கணும்னா ஊரெல்லாம் தேடி அழைச்சி கூப்பிட்டு வந்துருக்கீங்க பாருங்க நீங்கள் எப்படி குற்றத்தை நிரூபிக்க போகிறீங்களோ தமிழை போற்றி